வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிரியாணி மன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? உங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கீங்க? எனக்கு உட்கார அந்த டைம்ல சோ நான் கஷ்டப்பட்டு அந்த டேப்பை புடிச்சிட்டு தான் பாத்ரூம் வீட்டு வந்துச்சுன்னா டேப்பை புடிச்சு தான் உட்கார்ந்து போவேன். என்ன குடுக்குறாங்க? ஓ, அவங்களும் போய். ஓ, உங்க பாடி பில்டரா? ஒண்ணுமே உடம்புலாம் ஏத்தன மாதிரியே தெரியல, என்ன மட்டும் தான் தெரியுது. ஆமா, உடம்பே இல்ல, அப்படியே தான் இருக்கு, நார்மலா இருக்கு. மசில்லாம் பயங்கரமா இருக்குமோ? ஆயில் தேச்சா எல்லாருக்கும் உடம்பு அப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே வரலையே. தொகுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு விருதுநகர்ல அருள்மொழி தேவனா. அருள்மொழி தேவன் யாருன்னு சொல்றானா? அவங்க மச்சான். நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சீக்கிரட்டா தம்பிங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி என்ன நியூஸ் கேட்டாலுமே இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே போன்ல ரெடியா வச்சிருக்காங்க. நீ நோட்டீஸ் பண்ணிக்கீங்க, எப்பவுமே பாருங்களேன். ஒரு செட்டப். நான் என் வாழ்க்கையில எத்தனையோ பேரோட ஆக்டிங் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா இந்த ரெண்டு கொத்தடிமைங்களோட ஆக்டிங் கூட தோத்துருவாரு. அப்படிதான் பண்றாங்க. கொத்தடிமைகளுக்கு நான் ரெண்டு விஷயத்த காட்ட விரும்புறேன். முதல் விஷயம் என்னன்னா, இதுக்கு பேர் தான் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது ஐயோ இந்த ரெண்டும் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஸ்மகிள் பண்ண ட்ரை பண்ணி ஒருத்தர் மாட்டாங்க, அவர் கூட இவங்க சப்போர்ட் பண்ற கட்சியில ஒரு முக்கியமான பொசிஷன் இருந்தாரு. அவரு அவர் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாரு. ஓகேவா?
அவர் அரசாங்கத்தை பத்தியும் அண்ட் ட்ரக்ஸ் கல்ச்சரை பத்தியும் அவரு எப்படி வந்துட்டு பொட்டன்ஷியலி எத்தனை பேரோட லைஃப் வந்து ரூயின் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பத்தியும் இது ரெண்டு இருக்கிறவங்க வந்துட்டு பேசுவாங்க. இது ரெண்டு இல்லாதவங்க வந்துட்டு இப்படிதான் செத்த பாம்பு போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் ஏன் செத்த பாம்புன்னு சொல்றேன்னா அதான் சின்னத்தையே புரிஞ்சுட்டாங்களே அதுக்கப்புறம் ஏன் கட்சி அங்க பிரேமல் தான் பயங்கரம் போய் மஞ்சுமால் பாய்ஸ் ரிலீஸ் ஆனதுனால பைரே யாரும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமே வந்துட்டு மஞ்சுமால் பாய்ஸ் வந்து ஹேட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு மோட்ல இருக்காங்க. ஓகேவா, இந்த புள்ளைய அதே மோட்ல தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணதுன்னு நினைக்கிறேன். பட் ஏன் எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் ஜஸ்ட் உங்க படம் ஒண்ணு இல்ல யுவர் மூவி இஸ் எ பி, உங்க படம் உண்மையிலே நல்லா இருந்துது அப்படினா மஞ்சுமால் பாய்ஸோட சக்சஸ் வந்து உங்க படத்தை अफेக்ட் பண்ணவே கூடாது இல்ல. ஏன் अफेக்ட் பண்ணுது அப்புறம், ஏன் अफेக்ட் பண்ணுது, ஏன் உங்க படத்தை வந்துட்டு உங்க படத்தோட ஸ்கிரீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு மஞ்சுமால் பாய்ஸ் போடுறாங்க. நம்மளும் கேரளாவும் வந்துட்டு, அதாவது தமிழ்நாடும் கேரளாவும் வந்துட்டு அண்ணன் தம்பி மாதிரி அவங்க படங்கள் இன்னும் சூப்பர் ஹிட் ஆகுது, நம்ம படம் நல்ல சூப்பர் ஹிட் ஆகுது. சகஜமான விஷயம், this person is just trying to bring a conflict da. okay va, adavadhu indha ivu solla, oh amma amma vandu appadi mandaiye yetikittu ivanga malaya padanga paaka mattanga, oh appadi pandradhukku paaka mattanga abindra mudivu poruvona edhirpaakranga adu nadakkada abindra kaakum. friends, indha pillaiya adutha endha padathula idhu nam paaka dhaan poram, idhula irundhe clear ah theriyudhu content matters, your content is shit and another malayalam film content is great, avlodhaan difference. so andha maadhiri vandu avanga tamil movies la vandu andha alavukku encourage panna mattanga. அப்படின்னு என்ன பண்றான், ஐயோ உடைக்க போக்குறானா அத, அது என்ன அது இரும்பா, ஐயோ இதனால என்ன பண்றான், பைத்தியமே இப்புறா வணக்கம் கொட்டனா வணக்கம் கொட்டனா, நம்மள வே புரோட்டீன் சாப்பிட்டு நம்ம பாடி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்க முடியல, வெறும் வீட்ல சாப்பிட்டு எப்படி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க பாருங்க. எம்சிபிசி 100, எம்சிபிசினா மைண்ட் சார்ஜ் பாடி சார்ஜ் சார்ஜ். நான் போடுற வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க பொண்ணுங்களுக்கு சாதகமா போட்டுருக்க, பொண்ணுங்க எல்லாம் குறை சொல்லாத எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பொட்டத்தனமா பேசிக்கிட்டு ஒரு குரூப் வரும், அவனுங்களை நான் தப்பு சொல்ல, ஆனா அவங்க இந்த வீடியோவை போய் பாத்துட்டு வாங்க. எல்லாருமே ஒரே பத்தி ஒண்ணு மட்டும் நம்பாத Even though it's not funny, we know what their intention is, okay, it's not something serious.
எல்லாருமே அப்படின்னா உங்க சூப்பர், நல்லா இருந்துச்சு. இந்த சஞ்சீவ் அந்த இன்டர்வியூ என்ன, எனக்கு தெரிஞ்ச அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு அவ்வளோ திறமையா சொல்றதுக்காக அப்படி இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா இருக்கோம், அவர் என்னமோ சொல்றாரு. அவங்க காமெடிக்கு பண்றாங்க, அதான் நிறைய பேர் இப்படிதான் காமெடிக்கு பண்றத ரோஸ்ட் பண்றது வேற, ட்ரோல் பண்றது வேற. ஒருத்தவங்க திட்டுறது தப்பான விஷயம், ட்ரோல் பண்றது எல்லாருமே. இப்போ எங்களையும் ட்ரோல் பண்றவங்க ஒரு குரூப் இருக்கும், ரோஸ்ட் பண்றவங்க ஒரு குரூப் இருக்கு. நாங்களே ஒன்னு ரெண்டு வீடியோலாம் பார்த்துருக்கோம், இவங்கெல்லாம் நம்மளோட ஓட்டி இருக்காங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளும் அதே மாதிரி தானே, நம்ம ஒன்றும் அவங்க லைஃப்குள்ள பூந்து அவங்க ஃபேமிலியை போய் திட்டுறதோ அது பண்றது இல்லை. அவங்க என்ன வீடியோல பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம ஓட்டுறோம், அவ்வளவுதான் தவிர
அவங்க ஃபேமிலிக்குள்ள பூந்துலாம் திட்டலாம் இது ரொம்ப அது தப்பு ரொம்ப இது சும்மா காமெடியே புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் கஷ்டம் உண்மையாவே அவங்களோடதெல்லாம். அப்புறம் அந்த இது பேசிக் இந்தியாவுக்கு வந்து நேஷனல் லாங்குவேஜ். ஆனா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நம்மளுக்கு அப்படிதான் கத்து கொடுத்தாங்க, ஹிந்தி தான் நம்ம நேஷனல் லாங்குவேஜ் கத்து கொடுத்ததே ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல தான் அடிக்கணும், ஒண்ணுமே தெரியல. ஸ்கூல்ல இருக்கவங்கதான் நம்மளுக்கு எடுத்தது, நம்மளுக்கு நிறைய விஷயம் தப்பு தப்பா கத்து கொடுத்ததே அவங்கதான். நிறைய ஸ்கூலுக்கு போய் கத்துக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயம் தப்பாதான் அங்க இருக்கவங்க. அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும், அதுங்களே இப்ப பரவாயில்ல, இப்ப ஓரளவுக்கு ஒழுங்கா கத்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் மோசம் நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.